நான் ஷூட்டிங் போயிடுவேன். நான் அந்த டைம்ல இருந்து எல்லா படங்களுமே நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். நான் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ரொம்ப சின்சியராக கரெக்டாக பார்க்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப. அதுவும் நம்ம ஒரு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு படம் நடிக்கிறதுன்றது கஷ்டம், அதை விட கஷ்டம் தயாரிக்கிறதுன்றது. பட் அந்த ப்ரெஷர் எதுவும் நான் எடுத்துக்காமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மொத்த வேலைகளையும் பார்த்தது கலை பிரதர் தான். என்னை கேட்டிங்கன்னா கோ ப்ரொடியூசர், என் பேரை போட்டு ப்ரொடியூசர்னு கலை பேரை போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேலையும் பார்த்துருக்காரு ஃபுல்லாக அவர் அவருடைய டீம். இப்போ அதை தாண்டி அடுத்து வந்து இப்போ செகண்ட் ஃபிலிம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு பயங்கரமான டீமை வச்சு நாங்கள் படம் பண்ணுறோம், பிளாக் ஷீப் டீமை வச்சு. இப்போ எதுவும் போட மாட்டாங்க பாட்டு, அவங்க தான் பாட்டு போட்டுட்ருக்காங்க. உண்மையிலே ஷூட்டிங் அந்த அளவுக்கு அந்த பசங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க, கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரெண்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ மொத்த வேலைகளும் அவங்க தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம போய் நடிக்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிப்பு அதுதான் பிரதானம், கரெக்டாக நடிக்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மேக்ஸிமம் ஹிட் ஆகணும். அது கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் வச்சுக்காமல் எல்லா வேலைகளையும் எடுத்து பாரு கலை பிரதர் அண்ட் டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து இது இப்படி வந்து வராமல் தனியாக வந்திருந்தா இந்த படம் லாபமாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. இந்த படம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு லாபகரமான படம், இதை கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம்படி நடக்கும், நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுவோம். அண்ட் இந்த இந்த படத்தினுடைய லாபம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேரும். அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு பார்ட்டு, இது இந்த படம் இறுதியில் பேசும்போது யாருடைய வலியை பெருசாக சொல்லிச்சோ அதில் ஒரு சிலரோட வலியை தீர்க்கிறதுக்கு இந்த பணம் பயன்படுமேனா அதை விட இந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நான் யாருக்கு என்ன செய்ய போகிறேன்றதை நிச்சயமாக நான் சொல்லவே மாட்டேன். பட் நீங்கள் மக்கள் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்க இந்த படம், இதன் மூலமாக கிடைச்ச லாபத்தில் நிச்சயமாக ஒரு பகுதி எங்கேயோ யாருடைய வாழ்க்கையோ நிச்சயமாக மாற்றும். எப்படி இங்கே இருக்கிற நிறைய புது டெக்னீஷியனோட நடிகர்களோட வாழ்க்கையை மாற்றியிருக்கோ, அது மாதிரி நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட அட்லீஸ்ட் ஒரு சிலர் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இது சொல்லாமல் செய்யணும்னு தான் நினச்சேன் நான். பட் படத்தில் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இங்கே பதிவு பண்ணலன்னா தப்பாக இருக்கு, ஏன்னா நம்ம மட்டும் இந்த வெற்றியை கொண்டாடிட்டா இது கம்ப்ளீட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட டீம் இப்போ மேடையில் வந்தாங்கள கிரிக்கெட் பிளேயர்ஸ், அந்த சச்சின் சிவா அவரை நாங்கள் மீட் பண்ணும்பொழுது அது வந்து இங்கே கிட் கொடுக்கறது உதவி அப்படி டெஃபினட்டாக அவரும் உதவியாக எதுவுமே கேட்கல. ஆனால் எங்களுக்கு தேவை வந்து காசு பணம் எதுவுமே இல்லைண்ணே, எங்களுக்கு ஒரே ஒரு மேடை இப்படி ஒரு டீம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதை விட பொருத்தமான மேடை இருக்காது, இது அவங்களுடைய திறமைக்கும் அந்த டீமுக்கும் இது ரொம்ப சின்ன மேடை தான் நினைக்கிறேன். இன்னும் உலக அரங்குகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு பிரதர். அவருடைய சாதனைகள்லாம் நான் படித்தேன் நான். அந்த ஒரு மனிதர் சச்சின் சிவான்ற மனிதர் அவருடைய நண்பர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு டீமும் வெளியே தெரியணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, அது நிச்சயமாக நடக்கும் பிரதர். ஸோ ரொம்ப சந்தோஷம் இவங்களோட இதை செலிப்ரேட் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ப்ரொடக்ஷனில் படம் நடந்துட்டுருக்கு, என்னுடைய படமும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. நான் அந்த வேலையை அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறேன், ப்ரொடக்ஷன் வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு. ஸோ பிளாக் ஷீப் டீம் 50% ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. 50% தானே, சொல்லுங்கள் சொல்லுங்களா, சும்மா பொய் சொல்ல சொல்கிறீங்களா? 40% எப்பா இந்த பாட்டை நான் தான்ப்பா பாடணும், இப்போ 40% முடிஞ்சு போச்சு ஷூட்டிங், உங்களை விட்டா யாரும் எனக்கு. ஸோ அது இதிலிருந்து டோட்டலாக அதுலேயும் ஒரு, ஏன்னா பிளாக் ஷீப் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான விஷயம் இப்போ இருக்கும் அவங்களுடைய கண்டென்ட்டில், ஆனால் ஏதோ ஒரு சமூக விஷயம் உள்ள படத்தில் இருக்கும், அப்படி இருக்கிற படம் தான். பட் இது வந்து ஒரு எமோஷ்னல் ரைடாக இருந்த படம் கணா. இதுலேருந்து டோட்டல் ஆப்போசிட்டாக அவங்களுடைய கலாட்டாவோட இருக்கும், ரியோ பிரதரும் நேஷும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படமும் நல்ல படமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம்.